قال النبي صلى الله عليه وسلم الصدقة تطفي غضب الرب وتدفع ميتة السوء صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கு மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில நிலைமைகளை மாற்றி மாற்றி அல்லாஹ் கொண்டு வருகிறார். உலகத்துடைய நிலைமைகள் நிரந்தரமானது இல்லை. ஒரு கட்டம் சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும், ஒரு கட்டம் கவலைக்குரியதாக இருக்கும். சில காலங்கள் வசதி வாய்ப்புள்ள காலமாக இருக்கும், சில காலங்கள் நெருக்கடியான காலமாக இருக்கும், சில காலங்கள் நல்ல ஆரோக்கியமான காலங்களாக இருக்கும், சில காலங்கள் நோய் துன்பங்களுடைய காலமாக இருக்கும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உலகம் மாறக்கூடியதோ உலகத்துடைய நிலைமைகளும் மாறக்கூடியது. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த எல்லா நிலைமைகளையும் விளங்கி இந்த சகல நிலைமைகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வந்து கொண்டிருக்கிறதே என்பதை ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் விளங்கி அந்தந்த சந்தர்ப்பத்துல எந்த முறையில நடந்து கொள்ளணுமோ, எந்த முறையில நடந்து கொள்ளும்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில நடந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி, அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்துல எதுவுமே எங்களுக்கு சொந்தமானது இல்லை. இந்த உடல் உறுப்புகள்ல எதுவுமே எங்களுக்கு சொந்தமானது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல கேட்கிறான், நாங்க இந்த உங்களுக்கு கொடுத்த இந்த உடல் உறுப்புகளை குல் அரஐதும் இன் அ஖தல்லாஹு ஸம்அகும் வ அப்ஸாரகும் வ கதம அலா குலூபிகும் من إله غير الله يأتيكم به قل أرأيتم إن أخذ الله سمعكم وأبصاركم وختم على قلوبكم من إله غير الله يأتيكم به الله قرآن لا لأنه معنى نبي فارس سلران إذا أولاها مكة لدتل سلنة إذا أولاها مكة لدتل كيلنة الله سبحانه وتعالى أمبرك قدرت إذا கண்ணில் கொடுத்த பார்வையை, காதுல கொடுத்த இந்த செவி புலன்களை, உங்களுடைய உள்ளங்கள் உள்ளத்துல விளங்கக்கூடிய அந்த சக்தி, இவைகளை அல்லாஹு தஆலா திருப்பி எடுத்துக்கொண்டால் இன் அஹதல்லாஹு ஸமஅகும் வ அப்ஸாரகும் வ கதம அலா குலூபிகும் எந்த பார்வையை அல்லாஹ் கொடுத்தானோ, எந்த செவி புலன்களை அல்லாஹ் கொடுத்தானோ, எந்த விளங்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தந்தானோ அதை அவன் திருப்பி எடுத்துக்கொண்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹி யாதீகும் பி இவைகளை திருப்பி உங்களுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹுவை தவிர வேற யாராவது இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது சேலஞ்ச் பண்றான், சவால் விடுகிறான். எந்த கடவுளாவது இருக்கிறாரா, எந்த ஆண்டவராவது இருக்கிறாரா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சகல ஏற்பாடுகளும் அல்லாஹ்வால் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உடலை அமைத்தவன் அல்லாஹ், இந்த உறுப்புகளை அமைத்தவன் அல்லாஹ், இந்த உறுப்புகள்ல சக்திகளை கொடுத்தது அல்லாஹ். இது சம்பந்தமாக விரிவாக குர்ஆன்ல அல்லாஹ் விளங்கப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த சகலதையும் தந்தது அவன் தான். நாங்கள் பிறக்கும் பொழுதே கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, எங்களுடைய ஆரம்பத்தை சிந்தித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்லே ஹல் அதா அலல் இன்ஸானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅம் மத்கூரா. மனிதனுடைய வாழ்க்கையில, மனிதன் அவன் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இப்படி இருந்தார், ஹல் அதா அலல் இன்ஸான் ஹீனும் மினத் தஹர், காலத்துல ஒரு கட்டத்துல அவன் இப்படி இருந்தான், எப்படி இருந்தான், லம் யகுன் ஷைஅம் மத்கூரா, பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கே இல்லாம, ஒரு பேர் அட்ரஸ் இல்லாம இருந்தோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து மலையை பொழிய வைத்து, இந்த பூமியிலிருந்து வகவகையான உணவுகளை உற்பத்தி செய்து, அதை எங்களுக்கு உண்ண தந்து, அதை செமிப்பாடாக்கி, அதை இரத்தமாக மாற்றி, இரத்தத்தை இந்திரியமாக மாற்றி, அந்த இந்திரியத்தை தாயுடைய கட்பாறையில தந்தையின் மூலம் தங்க வைத்து, அதை இரத்த கட்டியாக மாற்றி, அந்த இரத்த கட்டியை சதை கட்டியாக மாற்றி, அந்த சதை கட்டியை எலும்புகளாக மாற்றி, அந்த எலும்புகளுக்கு மேலான சதைகளை உருவாக்கி, எங்களுக்கு உயிரை கொடுத்து, எங்களுக்கு உறுப்புகளை கொடுத்து, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயுடைய வயிற்றுல வைத்து பாதுகாத்து,
அவனே தாயுடைய வயிற்றிலிருந்தே வெளியாக்கினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். வெளியாகும் பொழுது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பிறந்த நாள் தெரியாது, பிறந்த இடம் தெரியாது, பெற்றெடுத்தவர்கள் யார் என்று தெரியாது, நேர காலங்கள் தெரியாது. அப்படித்தான் இருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வெளியாக்கினான். வரக்கூடிய வழியையும் அல்லாஹ் லேட்டாக்கினான். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா இபாதி, அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸுல் குதுசி அல்லாஹ் சொல்கின்றான், யா இபாதி குல்லுக்கும் ஆரின் இல்லா மன் கஸவுது, என்னுடைய அடியார்களே நீங்கள் அத்தனை பேரும் நிர்வாணிகள், ஆடை அற்றவர்கள், நான் யாருக்கு ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர, யா இபாதி குல்லுக்கும் ஜாயின் இல்லா மன் அத்அம்து, நீங்கள் அத்தனை பேரும் பசித்தவர்கள், நான் யாருக்கு நான் உணவளித்தேனோ அவர்களை தவிர, யா இபாதி குல்லுக்கும் தாலுன் இல்லா மன் ஹதைது, நான் நீங்கள் அத்தனை பேரும் வழி தவறியவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், நான் யாருக்கு நேரான வழியை காட்டினேனோ அவர்களை தவிர. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அது நீண்ட ஹதீஸ், அதை விரிவாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்ல. இப்படி பிறக்கும் பொழுது பிறந்த நாள் தெரியாது, பிறந்த இடம் தெரியாது, பெற்றது பெழுத்தவர்கள் யார் என்று தெரியாது, நாங்கள் பசித்தவர்களாக, தாகித்தவர்களாக, ஆடையற்றவர்களாக, ஒன்றும் தெரியாதவர்களாகத்தான் வந்து விழுந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்தை கொண்டே அவன் தான் எங்களை வளர்த்தான். உண்மையிலே பெற்றோர்கள் எங்களை வளர்க்கவில்லை. எங்களுடைய கண்ண பார்வையை கொடுத்தது பெற்றோர்களா? எங்களுக்கு காதல கேட்கக்கூடிய செவி புலன்களை கொடுத்தது பெற்றோர்களா? எங்களுக்கு நடக்க பிடிக்க கூடிய சக்தியை தந்தது பெற்றோர்களா? இந்த எந்த சக்திகளையும் எந்த பெற்றோரும் யாரும் கொடுக்க முடியாது, எந்த டாக்டராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்தான் பார்க்க வைத்தான், அல்லாஹ்தான் கேட்க வைத்தான், அல்லாஹ்தான் நடக்க வைத்தான், அல்லாஹ்தான் பிடிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய விளங்கக்கூடிய சக்திகளை தந்தான். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உறுப்புக்கள் சக்தியை கொடுத்தான். நாங்கள் எங்களுடைய உடலை வளர்ச்சி ஏற்பட்டு எங்களுடைய உறுப்புகளையும் சக்திகள்ல வளர்ச்சிகள் ஏற்பட்டு இன்று இந்த நிலைமையில இருக்கிறோம். அல்லாஹ்தான் எங்களுக்கு பார்க்க கேட்க சிந்திக்கக்கூடிய விளங்கக்கூடிய சக்திகளை தந்தான், அறிவு ஆற்றல்களை தந்தான், திறமைகளை தந்தான். இன்றே நாங்கள் எங்களுடைய திறமையை வைத்து, எங்களுடைய அறிவாற்றலை வைத்து, எங்களுடைய சக்திகளை வைத்து, மாஷா அல்லா, நாங்கள் வசதி வாய்ப்போடு இருக்கிறோம். எத்தனை வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ, யாரை அல்லாஹ் பணக்காரனாக்கினானோ அல்லாஹ்தான் பணக்காரனாக்கினான், யாரை ஏழைகளாக இருக்கின்றார்களோ அல்லாஹ்தான் அவர்களை ஏழைகளாக வைத்திருக்கின்றான். اللَّهُ يَبْسُطُ الرِّزْقَ لِمَنْ يَشَاءُ وَيَقْدِرُ. اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى யாருக்கு நாடுகிறானோ அவருடைய ரிஸ்க்ல அபிவிருத்தியை உண்டாக்குறான், யாருக்கு நாடுகிறானோ அவருடைய ரிஸ்க்ல நெருக்கடியை உண்டாக்குறான். எனவே சகோதரர்களே, இது யாருடைய கையில் உள்ள விஷயமும் இல்லை, இது முழுக்க முழுக்க அல்லாஹோட சம்பந்தப்பட்ட விஷயம். படித்தவர்கள் எல்லாம் பணக்காரர்களா இருக்கின்றார்களா, அல்லது படிக்காதவர்கள் எல்லோரும் படிப்பறிவு இல்லாதவர்கள் எல்லாம் ஏழைகளாகத்தானா இருக்கின்றார்கள்? இல்லை, எந்த படிப்பறிவும் இல்லாத, எழுத வாசிக்க தெரியாத, ஒரு சைன் அடிக்க தெரியாது பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார், பெரிய படிச்ச பட்டதாரியா இருக்கிறார், ஒன்றுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சகலதையும் அல்லாஹ் தந்தார். ஜோடிகளை எங்களுக்கு அல்லாஹ் அமைத்து தந்தார். பிள்ளை பாக்கியங்களை அல்லாஹ் தான் தந்தார். சகலதும் அல்லாஹ் தந்தார். இதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொண்டால் அல்லாஹுடைய வழியில கொடுப்பது, அல்லாஹுக்காக செலவழிப்பது, அல்லாஹ் தந்த இந்த பாக்கியங்களை அல்லாஹுக்காக அல்லாஹ் விரும்புகிற வழியில செலவழிக்கிறதுக்கு நாங்க அஞ்சத்தனம் செய்ய மாட்டோம். இன்றைக்கு எங்களோட உள்ளத்துல வந்துட்டு இதெல்லாம் எனக்கு சொந்தம், இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான், இதெல்லாம் இதை என்னுடைய திறமையால, என்னுடைய அறிவால, என்ற சக்திகளால, என்ற திறமைகளால கிடைத்தது என்று நாங்க விளங்கி வச்சிருக்கோம். அதனால சகலதையும் அல்லாஹ் தந்துட்டு அல்லாஹ் குர்ஆன்ல மன் அல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு அதஆஃபன் கதீரா வல்லாஹு யக்பளு ரிஸ்கா வல்லாஹு யக்பளு வயப்ஸு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் அல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு ஃபயுதாஇஃபஹு அதஆஃபன் கதீரா. யார் அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுக்கக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார். சகலதையும் தந்துட்டு அவன் கடன் யார் அல்லாஹ்க்கு கடன் கொடுக்க யார் என்று கேட்கிறான்.
அல்லாஹ்க்கு கடன் கொடுக்கக்கூடியவர் யார்? அழகான கடன் கொடுக்கக்கூடியவர் யார்? அத சொல்லிட்டு சொல்றான், அவர்கள் கடன் கொடுத்தால் அதை அந்த கடனை பல மடங்காக்கி அல்லாஹு தாலா கொடுப்பான், இரட்டிப்பாக்கி கொடுப்பான், பல மடங்காக்கி அல்லாஹு தாலா அதை கொடுப்பதாக வாக்களிக்கிறார். கடன் என்ற வார்த்தை இன்னைக்கு பாவிக்கப்பட்டதற்கு காரணம் உலமாக்கள் தஃப்ஸீர்ல சொல்றாங்க, அதாவது கடன் ஒன்று எடுத்தா அதை கட்டாயம் திருப்பி கொடுக்கும். கடன் எடுத்தா கட்டாயம் எடுத்தவர் திருப்பி கொடுக்கிறது அவரோட கடமை. அந்த அடிப்படையில அல்லாஹு தாலா உறுதியாக சொல்ற, யார் அல்லாஹுக்காக அழகான கடன் கொடுக்கக்கூடியவர் யார்? அப்படின்ற கருத்து, நாங்க அல்லாஹுக்காக அல்லாஹ் விரும்புற வழியில செலவழித்தோமா இருந்தா, நல்ல வழிகள்ல செலவழித்தோமா இருந்தா, நிச்சயமாக சத்தியமாக அல்லாத ரிட்டர்ன் எங்களுக்கு தருவார்.